வணக்கம். இசிடு பாஸ் நியூஸின் 31/1/2022 திங்கட்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். பிக் மாஸ் அல்டிமேட் இல்லத்தில் நிருப் நந்தகுமாருக்கு போட்டியாளராக கலந்து கொள்ள உள்ளார். இதற்காண்டி அறிவிப்பை ப்ரோமோ வீடியோ மூலம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வெளியிட்டுள்ளது. அதாவது பாலாவுக்கு போட்டியாக களமிருக்க பிக்பாஸ் பை பிரபலம். முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் பேத்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து எடியூரப்பாவை அவரது இல்லத்தில் நேரில் காங்கிரஸ் தலைவர் டிகே சிவகுமார் இன்று ஆறுதல் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளரை பட்டியலை அதிமுக நேற்று வெளியிடப்பட்டது. நடிகர் வடிவேலு கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த பிறகு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இன்று அதைத் தொடர்ந்து சென்னையில் தேர்தல் பணிகள் ஈடுபட உள்ள மத்திய மாநிலம் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்த அலுவலகங்களுக்கும் இரண்டாம் தவணை தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் கொரோனா தடுப்பூசி இன்று செலுத்தப்பட உள்ளது. கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 51,570 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் இன்று 22,238 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாடகி லதா மங்கேஸ்வர் கொரோனா மற்றும் நிமோனியா தொற்றில் இருந்து குணமடைந்து விட்டதாக அமைச்சர் ராஜேஷ் தேபே தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவருக்கான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் ரபேல் நடலா சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்துள்ளார். 30வது தேசிய மகளிர் ஆணைய நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று உரையாற்ற உள்ளார். தமிழகத்தில் நிலவும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மாணவர்கள் சார்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறப்பதை தள்ளி போட வேண்டும் என்று மாணவர்கள் சார்பாக முதல்வருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை கூடிய விரைவில் பரிசீலிக்கப்படும் என்று தகவல் வெளிவந்துள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியின் தலைப்பு செய்தியிலே முக்கிய செய்தியும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடன் அப்டேட் நியூஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க இன்ஸ்டாகிராமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமை அனைவரும் ஃபாலோ